Hello guys, welcome back to another new video. So in this video, enna paaka porom appdi nu kettinga thumbnail la pathinga or superana or good news tha enna appdi nu kettina free fire pathina thirumba back varapodu adu enai varapodu eppo varapodu ellame pathina detailed ah solren adanal indha or video mattum skip panna paanga ninga note panninga enna theriyala nama channel la pathina ipo konna nala or 2 3 nala pathina seriya videos la vandirukadu edanal appdi nu kettina nama booyah la pathina ipo live stream panirukom adanal dhan paadna youtube la pathina seriya videos varala அதனால நீங்க யூடியூப்ல இனிமே வீடியோஸே வராதுன்னு அப்படி நினைச்சறீங்க நம்ம சேனல்ல பார்த்தா ஒரு வீடியோ போட்டாலும் ரொம்ப தரமான கண்டென்ட் போடுவோம் அதனால பார்த்து நம்ம சேனல் மறக்காம பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுங்க பூயல ஃபாலோ பண்ணா மறக்காம ஃபாலோ பண்ணிச்சுங்க பூயல பார்த்தா வேற லெவல்ல பார்த்தா லைவ் ஸ்ட்ரீம்லாம் பண்ணிட்டு இருக்கோம் அதனால பார்த்தா பூயல பார்த்தா நம்மள ஃபாலோ பண்ணிச்சுங்க ஸ்கிரீன்ல தெரியுது பாருங்க இதான் என்னோட பூயா ஐடி மறக்காம பார்த்தா ஃபாலோ பண்ணிச்சுங்க ஓகே இப்போ வாங்க அந்த குட் நியூஸ் என்னன்னு டீடைலா சொல்றேன் வீடியோக்குள்ள போலாம் Okay, free fair. உண்மையிலேயே பார்த்தா திரும்ப ரிட்டர்ன் வரப்போதா அப்படினு கேட்டினா நிறைய பேர் பார்த்தா அப்படி தான் சொல்றாங்க. ஆனா உண்மையான நியூஸ் பார்த்தா எனக்கு சரியா தெரியல गाइस. நிறைய பேர் சொல்றாங்க கன்ஃபார்மா வரும் அப்படினு. மேபி பார்த்தா வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஓகே, நமக்கு பார்த்தா இந்த मंथ 24 இந்த मंथ 24 பார்த்தா பேட்ச் அப்டேட் வருது. அன்னியர் பார்த்தா free fair பார்த்தினா நமக்கு வரும் அப்படி பார்த்தா சொல்லிருக்காங்க. Free fair பார்த்தா தனி free fair வருது. Free fair Indian version அப்படினு பார்த்தா அந்த மாதிரி வரும் அப்படி பார்த்தா சொல்லிருக்காங்க. அப்படினா free fair 2.0 அந்த மாதிரி வரும்னு பார்த்தா சொல்லிருக்காங்க. ஆனா எப்பனாலும் வரனா ஆனா கண்டிப்பா வரும் அப்படி தான் சொல்லிருக்காங்க. சோ இந்த मंथ அத இந்த பேட்ச் அப்டேட் வருதுல அந்த मंथ இல்லனாலும் நமக்கு பார்த்தா 5th anniversary பார்த்தா வரப்போகுது. அன்னே நமக்கு Indian serverக்கு ஸ்பெஷலா பார்த்தினா இந்த ஒரு free fair பார்த்தா திரும்ப ரிட்டர்ன் வரலாம் அப்படி So, this is the same thing. And the maximum is 99.99% 100% இல்லனாலும் 99.99% வரும் அப்படி நினைக்கிறேன் சோ நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம கீழ கமெண்ட் சொல்லுங்க ஃப்ரீ ஃபயர் வரறதுக்கான எத்தனை பேர் பார்த்தா ஆர்வமா இருக்கீங்களோ மறக்காம கீழ கமெண்ட் சொல்லுங்க ஃப்ரீ ஃபயர் வந்துச்சுன்னா நான் சொன்ன மாதிரி ஃப்ரீ ஃபயர் இந்தியா வெர்ஷன்ல வரும் அப்படினா 2.0 அந்த மாதிரி பார்த்தா வரும் மாதிரி நிறைய பேர் சொல்லிருக்காங்க இல்ல வேற எந்த மாதிரி கொண்டு வர போறாங்க அப்படினு தெரியல சப்போஸ் ஃப்ரீ ஃபயர் ரிட்டர்ன் வந்துச்சுனா எந்த மாதிரி இருக்கும்ங்கிறது தெரியல ஏற்கனவே பார்த்தா ஃப்ரீ ஃபயர் இப்ப இருந்து பாத்தீங்கன்னா முன்னாடி அந்த மாதிரி தான் திரும்ப வரும்னு நினைக்கிறேன் அப்படி இல்லனா சோ நம்ம ஃப்ரீ ஃபயர் மேக்ஸ் வச்சிருக்கோம் பாத்தீங்களா அதுலயே பாத்தீங்கன்னா கிராபிக்ஸ்லாம் ரொம்ப கமி பண்ணி சோ ஃப்ரீ ஃபயர் மட்டும் எப்படி இருந்துச்சோ அந்த மாதிரி கூட வரலாம் ஃப்ரீ ஃபயர் மேக்ஸே பாத்தீங்கன்னா மாடுலேஷன் பண்ணி கூட வரலாம் அப்படின்னு சொல்றாங்க சோ இந்த மூணு விதமானதுக்கு ஒண்ணு பாத்தீங்கன்னா இந்த ஃப்ரீ ஃபயர் பார்த்தா தனியா ஒரு சர்வர் மாதிரி உருவாக்கி கூட வரலாம் அப்படின்னா ஃப்ரீ ஃபயர் மேக்ஸ் பாத்தீங்கன்னா கொஞ்சம் கிராபிக்ஸ் எல்லாம் கம்மி பண்ணி கூட வரலாம் ஸோ எப்படி வேணால் வரலாம் ஆனால் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த ரெண்டு லீக்கேஜ் பற்றி நம்மளுக்கு கிடச்சிருக்கு ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கீழே கமெண்ட் சொல்லுங்க நான் இப்போ தான் ஃப்ரீ ஃபயர் வரக்காண்டி ரொம்ப 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 ஆர்வமாக இருக்கேன் ஸோ அப்படி மட்டும் ஃப்ரீ ஃபயர் வந்துச்சுன்னா வேறு லெவலில் இருக்கும் கண்டிப்பாக ஸோ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபயர் ஃப்ரீ ஃபயர் மேக்ஸை பற்றி நிறைய பேரால் ப்ளே பண்ண முடிய மாட்டேங்குது ஏன்னா கிராஃபிக்ஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கனால அதனால் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபயர் மேக்ஸ் பண்ண நிறைய பேர் ப்ளே பண்ண முடியல ஃப்ரீ ஃபயர் வந்துச்சுன்னா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த 1GB RAM 2GB RAM மொபைல் வச்சுக்கணும் அப்படின்னா வேற லெவலில் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ப்ளே பண்ணலாம் ஸோ ஃப்ரீ ஃபயர் வந்துச்சுனா அதிகமாக பார்த்தீங்கன்னா கிராஃபிக்ஸ்னே இருக்காது ஸோ நீ ஃப்ரீ ஃபயர் மாதிரி எப்படி விளாண்டிங்களோ அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா இருக்கும் ஸோ இது பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் நியூஸாக என்னென்னு கேட்டிங்கன்னா லீக்கேஜஸ் சைட்லேருந்து சொல்லியிருக்காங்க இது பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபயர் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வரப்போதே அதனால் நீங்கள் உங்கள் யூடியூப்பில் போடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுவும் பார்த்தீங்கன்னா நம்ம போட்டாச்சு ஓகேவா அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் அப்படி என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ் சர்வர் பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆயிருக்கு நிறைய பேர் பார்த்தா அட்வான்ஸ் சர்வர் பார்த்தீங்கன்னா ப்ளே பண்ணுங்க சில பேருக்கு பார்த்தா அது ஓப்பன் பண்ண தெரியாது ஸோ எத்தனை பேருக்கு அது மாதிரி தெரியாதுன்னு மறக்காம கீழே கமெண்ட் சொல்லுங்கள் ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அந்த அதை பற்றின ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா போட ட்ரை பண்ணுறேன் அப்படி இல்லைனா நாளைக்கு பார்த்தீங்கன்னா வரும் ரொம்ப ரொம்ப குட்டி வீடியோ தான் வரும் ஸோ அந்த அட்வான்ஸ் சர்வர் எப்படி ஓப்பன் பண்ணுறது அப்படின்னு ஓகே கேஸ் இதுவரை தான் பார்த்தீங்கன்னா நம்ம முக்கியமான வீடியோ இது கங்கிட்டு வர்றது அம்பிட்டும் பார்த்தீங்கன்னா ஸோ நம்ம கிரில் உள்ளவங்களோ கிரில்லை பற்றி சேர போகிறவங்களோ பார்த்தீங்கன்னா இது கங்கிட்டு வர வீடியோஸை பாருங்கள் ஓகே எல்லாத்தையும் தெரியும் நேற்று ஃப்ரைடே ரூம் கார்டு எடுக்க முடியல நேற்று ஸோ ரெண்டு பாக்ஸ் தான் முடிச்சிருந்தோம் ஸோ எதனால் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா நானும் எங்கள் அண்ணனும் மட்டும்தான் ரூம் கார்டு எடுக்க ட்ரை பண்ணோம் ஸோ யாருமே பார்த்தீங்கன்னா வர மாட்டீங்க ஆன்லைனில் வர்றீங்க நீங்கள் உங்கள் கேம் விளாட்றீங்க நீங்கள் போயிடுறீங்க ஸோ நானும் எங்கள் அண்ணனும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரூம் கார்டு எடுக்க ட்ரை பண்ணோம் ரொம்ப ரொம்ப கஷ்டமாயிடுச்சு எடுக்கவே முடியல ஸோ இதுக்காண்டி பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் விளாண்டுருப்பேன் சொல்லவே முடியாது இதுக்கு முன்னாடி நான் அப்படி விளாண்டதே கிடையாது ஸோ ரொம்ப நேரம் விளாண்டிக்கிட்டு இருந்தேன் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா எனக்கு மைண்டே பார்த்தா ஒரு மாதிரி அப்செட் ஆகிடுச்சு எனக்கு
ஒரு மாதிரி என்ன சொல்கிறதுனே தெரியல, ஒரு மாதிரி டிசப்பாயின்மெண்ட் ஆகிடுச்சு எனக்கு. அதனால் இப்போ இந்த ரூம் கால் எடுக்கும்போது ரொம்ப நேரம் விளையாண்டதுனாலே என்னன்னே தெரியல. ஸோ ரொம்ப நேரம் விளையாண்டுக்கிட்டு இருந்தேன் கேஸ், ரொம்ப ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. நானும் எங்கள் அண்ணன் ரொம்ப ப்ளே பண்ணிகிட்டு இருந்தேன், எங்கள் அண்ணன் கூட அப்பப்போ ரெஸ்ட் எடுத்தான். ஸோ நான் பார்த்தா ரொம்ப நேரம் ப்ளே பண்ணிகிட்டு இருந்தோம், என்னால் ரெண்டு பாக்ஸ் தான் முடிக்க முடிஞ்சிச்சு. ஸோ நீங்களும் நினச்சி பாருங்க, 1800 பாயிண்ட்ஸ் எடுக்கணும், ஸோ ரெண்டு பேராலும் எப்படி முடியும் நீங்களே யோசிச்சு பாருங்கள். ஸோ கில்டுலேருந்து கூப்பிட்டா யாருமே வரமாட்டேங்கிறீங்க, அதான் எனக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. ஸோ நம்ம எனக்கு பார்த்தா அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் யாரும் கிடையாது. ஸோ என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் யாருமே ஃப்ரீ ஃபயர்னு என்னன்னு கூட தெரியாது, ஓகேவா? ஸோ அதனால் பார்த்தா நம்ம சப்ஸ்கிரைபர் கூட்டாது விளையாடலாம், ரூம் கார்டு எடுக்கலாம், அவங்களுக்கும் ரூம் கார்டு கிடைச்ச மாதிரி இருக்கும். ஸோ நம்மளுக்கும் அந்த ரூம் கார்டு வச்சுதான் ஃபன் மேட்ச் அந்த மாதிரி போட்ட மாதிரி இருக்கும் அப்படின்னு நினச்சிதான் கில்டு ஆரம்பித்தது. ஸோ இதுக்கு முன்னாடி இந்த கில்டு உங்களுக்கு தெரியும், யாரும் ரூம் கார்டு எடுக்கல. அதனால் பார்த்திங்கன்னா நம்மளும் ஒரு கில்டு ஆரம்பித்தோம். ஸோ நம்ம சப்ஸ்கிரைபர் நம்ம கூப்பிட்டா வருவாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பித்தேன். ஆனால் பார்த்திங்கன்னா யாருமே வர மாட்டீங்க, ஒருத்தர் ரெண்டு பேர் வர்றீங்க, நீங்கள் உங்கள் கேம் பிளே விளையாட ஆரம்பிச்சிடுறீங்க. ஸோ நானும் எங்கள் அண்ணன் பார்த்தா எலிமினேட் ஆகிற ஒருத்தர் வந்தார் நேற்று. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா நான் அவங்க கூட 2-3 மேட்ச் எலிமினேட் ஆனாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களாட்டு விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நம்மளும் பார்த்தீங்கன்னா விளையாட ஆரம்பிச்சிட்டு வேறு வழி இல்லை, ரூம் கார்டு எடுத்து ஆகணும் சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு வெறும் 2 பாக்ஸ் தான் முடிக்க முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரத்துக்கு என்னால் விளையாட முடியல, ரொம்ப எனர்ஜி லோ ஆகிடுச்சு, எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு, என்னால் விளையாட முடியல, எதுவுமே பண்ண முடியல. ஸோ நீங்களே யோசிச்சு பண்ணுங்கள், ரொம்ப நேரம் ப்ளே பண்ணிகிட்டே இருந்தோம்னா ஒரு மனுஷன் எப்படி தான் தாங்குவான்? ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் எதுவுமே பண்ண முடியல, அதனால் போனால் போயிட்டு போகணும்னு விட்டாச்சு. ஸோ நெக்ஸ்ட் வீக்காவது கூப்பிட்டா தயவு செய்து வாங்க வேசம், ரெண்டு பேரால் எப்படி முடியும் நீங்களும் யோசிச்சு பாருங்கள். ஸோ நான் ஒரு 2 பேர் கிடச்சினா நல்லாயிருக்கும், நீங்கள் எப்பயுமே அண்ணன் இருக்கும்னு நான் சொல்லலை, கூப்பிட்டா தயவுசெய்து எலிமினேட் ஆகி வாங்க கேஸ், ஓகேவா? உங்கள் கேமுக்குள்ளே நான் விளையாட சொல்லலை, ஒரு 4 பாக்ஸ் தானே, அது 4 பாக்ஸை முடிச்சிட்டோம்னா நீங்கள் பாட்டுங்க என்ன இருந்தாலும் சிஎஸ்ஆர் போடுங்க, இல்லை ட்ரைனிங் ரூம் மேட்ச் போடுங்க, என்னத்தையும் போடுங்க, எனக்கு அந்த 4 பாக்ஸ் மட்டும் முடித்தா போதும். ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா அடுத்த வீக்கிலாவது ஸோ நான் கூப்பிட்டா வாங்க, என்னோடய பேர் தெரியாதனால எத்தனை பேர் வரமாட்டேங்குது என்னென்னு தெரியல. என்னோடய கேம் நேம் பார்த்தீங்கன்னா தமிழ் கேர்ள்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இன்னொரு ஒரு பேர் என்ன, மாஸ்டர் அருண் டிஎன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போட்டிருக்கோம். ஸோ இந்த ரெண்டுமே பார்த்தீங்கன்னா என்னோடய ஐடி தான். ஒன்று பார்த்தீங்கன்னா தமிழ் கேர்ள்ஸுங்கிறது பார்த்தீங்கன்னா நானே, ஸோ மாஸ்டர் அருண் டிஎன்ங்கிறது பார்த்தீங்கன்னா எங்கள் அண்ணே. ஸோ ரெண்டு பேர்த்துல யாராவது கூப்பிட்டா உடனே வந்துடுங்க. ஸோ வெள்ளிக்கிழமை ஒரே ஒரு நாள் தானே, அந்த ஒரு நாள் மட்டும் ஸோ எங்களுக்காண்டி டைம் ஸ்பெண்ட் பண்ணால் போதும். ஸோ நான் யார் கூப்பிட்டாலும் டைவ் செய்து வாங்க, என்ன கஷ்டப்பட்டு முடிக்கணும்ல, ரூம் கார்டு வேணும்னா வாங்க, ரூம் கார்டு எனக்கு அதெல்லாம் வேண்டாங்கிறதுனு பார்த்தீங்கன்னா நீங்கள் வர வேண்டாம், ரிட் அவுட்டு பார்த்தீங்கன்னா போயிடலாம், ஓகேவா? ஸோ நான் கூப்பிட்டா டைவ் செய்து வாங்க கேஸ், அவ்வளோதான். உங்களுக்கு ரூம் கார்டு வேணும்னா வாங்க, இல்லைனா போங்க, ஓகேவா? அப்படியே ஃப்ரீயாக விட்டுருங்க, ஓகே? இந்த வீடியோ தான் வீடியோ பார்த்தா ரொம்ப நன்றி. இதை பற்றி நான் சொல்லணும்னு தோணுச்சு சொல்லிட்டேன், இதெல்லாம் போய் நான் கீழே போய் டைப்னா பண்ணிக்கிட்டு இருக்க முடியாது, அதனால் இன்றைக்கி ஒரு வீடியோ போடும்போது அப்படியே இதை சொல்லிடணும்னு சொல்லிட்டு சொல்லியாச்சு. ஓகே கேஸ், இன்றைக்கி அந்த வீடியோ தான் வீடியோ பார்த்துக்க ரொம்ப நன்றி. டாடா பை பை, டேக் கேர் அண்ட் பை கேஸ்.